வணக்கம் மக்களே தினமும் உங்களுடைய உணவுல இரண்டு ஸ்பூன் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பூன் பூசணி விதைகளை சேர்ப்பதன் மூலம் என்ன நன்மைகள் நடக்கும் தெரியுமா தெரிஞ்சுக்கலாமா ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடக்கூடிய பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ பூசணை விதைகள் அதாவது பூசணை பழம் பலம் இதெல்லாம் வந்து உண்ணக்கூடிய வந்து விஷயங்கள் தான் ஒரு தட்டையான மற்றும் வெள்ளை உதைகள் வந்து ஊட்ட சக்தோடைய ஆற்றல் அப்படின்னே சொல்றாங்க இதை வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட் வந்து நமக்கு கொடுக்கும் ரொம்ப வந்து ஆரோக்கியமானதுங்க எப்படி வந்து இதை பயன்படுத்தலாம் இது வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு நன்மைகள் தருமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூசணை விதைகள் வந்து எப்படி சாப்பிட்றது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா நம்ம தினம்தோறும் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து பூசணை காயின் விதைகள் மற்றும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் ஆகிய இரண்டும் வந்து நிறைய வந்து சக்திகள் அதாவது மருந்துகளுக்கு வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க பூசனை காயில அதிகளவு நார் சக்தி இருக்கிறதுனால அதன நம்ம சாப்பிடும் பொழுது நமது உடம்புல உள்ள கழிவுகளை சிறுநீர் வழியாக அதிக அளவுல வெளியேற்றுது இது வந்து சிறுநீர பையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து போக்குது அப்படின்னு சொல்றாங்க பூசணை விதைகள்ல சுகாதார பண்புகள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கும் பூசனை விதைகள் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது இது வந்து நமது ஆற்றலுக்கு முக்கியமானதாக மருத்துவர்களால் வந்து சொல்லப்படுது பூசணை விதைகள்ல அதிக அளவு மெக்னீசியமானது நிறைஞ்சு காணப்படுது இது இதயத்துல இயக்கம் மற்றும் இரத்த நாளங்களை தளர்வு மற்றும் தட்டையான குடல் செயல்பாடு போன்ற முக்கியமான உடலியல் செயல்பாடுகளுக்கு வந்து பெரிதும் உதவுகிறது அப்படின்றாங்க பூசனை விதைகள்ல நோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கு பூசனை விதைகள் வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மிகுதியா இருக்கு எனவே வந்து இதை சாப்பாடு நம்ம வந்து சேர்த்துக்கும் போது அதாவது சாப்பிடும்போது ஒரு உணவுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கும் போது நல்லது அப்படின்னு சொல்றாங்க பூசணை விதைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்றதுல முதல் விஷயம் வந்து நீரிழவு நோயாளிகளை வந்து பாதுகாக்கிறது தான் பூசனை விதையில இருக்கக்கூடிய அனைத்து ஊட்ட வந்து டைப் டூ வகையான நீரளவு நோயில இருந்து பாதுகாக்குது நம்ம தினந்தோறும் நூறு மில்லிகிராம் மெக்னீஷியம் தான் உட்கொள்ளும் பொழுது பதினைந்து சதவீதம் வந்து நீரளவு நோயாளியானது அந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ பூசணை விதையானது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த விதையை வந்து உட்கொள்ளும் போது இதயத்தின் இயக்கம் சரியான முறையில இருக்க உதவுது பூசணை விதைகளை இருக்க கூ அதுல வந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் வந்து சரி ஏற்படக்கூடிய அந்த சிறுநீர் கோளாறுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க சிறுநீர் பயில ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்து இந்த ஒரு பூசணை விதை சோ அந்த உடல்ல அதிக அளவு நார் சக்தி கொடுத்து நம்மளுடைய உடல்ல நச்சுக்களை நீக்கி வந்து ஒரு சிறப்பான செரிமான தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பூசணை விதைகளை சாப்பிடும் போது எடை குறைவதோடு உடல்ல வந்து ஆற்றல் அதிகரிக்கும் சோ மக்களே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க மறக்காம வந்து இந்த ஒரு பூசணி விதைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்க ஆரம்பிங்க இந்த ஒரு பதிவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்